இயேசு எல்லார்ட்டையும் என்ன சொன்னாரு, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி உலகத்தின் சகல மக்களுக்கும் நீங்க போய் அறிவிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமா அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயம், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். பாவ மன்னிப்பு முதல்ல அல்ல, மனம் திரும்புதலுக்கு பிறகுதான் பாவ மன்னிப்பே கிடைக்கும். எத்தனை பேர் இங்க மனம் திரும்பி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் பரம்பரை கிறிஸ்துவ அனுபவத்தோடு வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. சரியானபடி மனம் திரும்புதல் இல்லாம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, நீ எந்த சபையா இருந்தாலும் சரி. யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்ப அந்த மறுபடியும் பிறந்தவர்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அந்த கழுவப்பட்ட அந்த விசுவாசிகளுக்கு, அந்த மனம் திரும்பினவர்களுக்கு, அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஆபிரகாமுக்கு கிடைக்காத ஏதோ ஒண்ணு கர்த்தர் நமக்காக, ரட்சிக்கப்பட்ட நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இது மிகவும் விசேஷமான அற்புதமான காரியம். அதனால்தான் சொல்றேன், இந்த கூட்டத்தில் வந்தவங்க யாராவது இன்னும் மனம் திரும்பாம போயிருந்தா அந்த ஒன்றை, கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஒன்றை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இப்பவே அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்கிறது உங்களுக்கு நல்லது. அதனால்தான் இயேசு எல்லார்ட்டையும் என்ன சொன்னாரு, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி உலகத்தின் சகல மக்களுக்கும் நீங்க போய் அறிவிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமா அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயம், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். பாவ மன்னிப்பு முதல்ல அல்ல, மனம் திரும்புதலுக்கு பிறகுதான் பாவ மன்னிப்பே கிடைக்கும். நீ மனம் திரும்பாம போனா உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. அப்ப அந்த அனுபவத்தை பெற்றவர்களுக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்காத, ஆபிரகாமுக்கு கிடைக்காத ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்னும் அதை மறைச்சு வச்சிருக்காரு. எப்பவுமே அந்த ரகசியம் ஒன்று மறைச்சு வைக்க வைக்க தான் நமக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கும், அதை பெற்றுக்கொள்ளணும்ன்ற அந்த வாஞ்சம் இருக்கும். அதனாலதான் விளக்கமா சொல்லல, ஏதாவது ஒன்று சொல்லிட்டானே அப்போ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இந்த மாதிரி நீ ரட்சிக்கப்பட்டாக்கா உனக்கு வந்து ஆவிக்குரிய சந்தோஷம் கிடைக்கும். அவன் கேட்பான், என்ன கிடைக்கும்? ஆவிக்குரிய சந்தோஷம், அவ்வளவுதானே? ஏன் அதை நான் இப்ப இந்த உலகத்துல அனுபவிக்கும் போது அந்த சந்தோஷம் பெற்றுக்கொள்றேன்னு அவங்களுக்கு வித்தியாசம் தெரியறதில்ல. ஆவிக்குரிய சந்தோஷம்னா என்ன, இந்த உலக பிரகாரமான சந்தோஷம்னா என்ன, அந்த வித்தியாசம் தெரியாதனால்தான் அப்படி பேசுவாங்க. ஆகவேதான் இந்த ரகசியம் அனுபவிச்சாதான் தெரியும், அனுபவிக்காதவங்களுக்கு தெரியாது. சரி, அடுத்தது வாசிங்க 12:1-2 வாசிங்க. இது ஒரு கண்டினியூஷன். ஏன் 12 பிரிச்சாங்கன்றது தெரியல, வாசகத்துல இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு பாகம். இது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது, மேகம் போன்ற இத்தனை திரளான யாக்கோபு ஆபிரகாம் இவங்க எல்லாம் நம்மளை பார்த்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நினைத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடுவோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவன் சொல்லி இருக்குது. இதுல மொழிபெயர்ப்புல ஒரு சிறு தவறு இருக்குது, விசுவாசத்துக்கு முடிவு இல்லை, அது முடிவு கிடையாது. அந்த விசுவாசம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நமக்கு வாழ்க்கையிலே இல்லை, அது பூரணமாகிறது பிறகுதான். இந்த உலகத்துல விசுவாசத்துக்கு முடிவே இல்லை. அப்ப அந்த மொழிபெயர்ப்புல ஏற்பட்ட சில பிழை அது. அப்ப விசுவாசத்தை துவக்குகிறவன் முடிக்கிறவன் அல்ல, அவர் முடிக்கல. ஆகவே அர்த்தத்தை வித்தியாசப்படுத்திக் கொள்வோம். ஆனா இதுல முதலாவது பகுதி என்ன சொல்லியிருக்குது, இந்த சாட்சிகள் நம்ம சுற்றிலும் இருக்கிற இந்த நம்ம முதல் 11 சொல்லப்பட்ட இத்தனை பெரிய இரத்த சாட்சிகள், இத்தனை பெரிய விசுவாசிகள் இவங்க எல்லாம் சூழ நிக்கிறாங்க. ஆனா நமக்காக ஒன்னு ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட மக்களுக்காக. ஆகவே அப்படிப்பட்ட மக்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த ஒன்றை இப்ப நாம பெற்றுக்கொள்ளணும்னாக்க நம்ம என்ன செய்யணுமா, பாவத்தை விட்டால் மாத்திரம் போதாது, பாரமானவைகளையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். பாவம் வேற, பாரம் வேற. பாவத்தை நிறைய பேர் விட்டுருப்பாங்க, நான் விபச்சாரம் வித்துட்டேன், வேஸ்தனம் விட்டுட்டேன், நான் கொலை செய்யறதில்ல, இப்ப சூதாட்டம் ஆடுறதில்ல, நான் கதை புஸ்தகம் படிக்கிறதில்ல, எல்லாம் விட்டுருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மனம் திரும்பி இருப்பாங்க. ஆனா பாரமானவைகளை விட்டுருக்க மாட்டாங்க. லூகா சுவிசேஷத்தில் இந்த லௌகீகமான பாரங்களை விட்டு விலகுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார்.
என்ன பாரம்? இந்த உலக பிரகாரமான காரியங்கள். இந்த பாரங்களை நம்ம விடணும். பாரங்களை விடாம நான் பாவத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா, நீ இந்த விசுவாச ஓட்டத்துல உன்னால ஓடவே முடியாது. பாரத்தெல்லாம் நீ இறக்கி வச்சிடணும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? பேண்ட்டு, கோட்டு, டை, ஷூ எல்லாம் நல்லா டைட்டா கட்டிட்டு யாராவது ஓடுறத பார்த்துருக்கீங்களா? ஓடுவான், எல்லாத்துக்கும் பின்னாடி ஓடுவான். ஆனா ஓட்டப்பந்தயத்தில் அவன் ஜெயிக்கணும் அப்படின்னாக்க என்ன செய்யணும்? எவ்வளவுக்கு அவ்வளவு லகுவான வஸ்திரத்தை தரித்து கொள்ளணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஈஸியா, லகுவான ஒரே ஒரு பிட்டு துணியை மாத்திரம் வச்சுட்டு ஓடும் போது எவ்வளவு வேகமா ஓடலாம். பாரங்கள் எல்லாம் நம்ம நீக்கி வைக்கிற வரைக்கும் நம்மளால ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஓடவே முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டும் கூட இன்னும் கண்ணீரோடு தான் இருக்கிறாங்க, இன்னும் வேதனையோடு தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன? பாரத்தை அவங்க இறக்கி வைக்கவே இல்லை, ஆனா ஓடணும்னு ஆசைப்படுறாங்க. பாவத்தை நீங்க அறிக்கை செஞ்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஏன் நீ பாரத்தை இறக்கி வைக்கல? பாரம் இருக்கிற வரைக்கும் நம்மளால ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஓடவே முடியாதுங்க, ஓடவே முடியாது. அதனால்தான் 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். உன்னால ஓட முடியாது, நீ பேசாம உன் பாரத்தை அவர் மேல வச்சிரு. அப்படி நீ வச்சிட்டனாக்கா உன்னால லகுவாக நீ ஓட முடியும். எவ்வளவு நாளைக்கு நீ இந்த பாரத்தை நீ சுமந்துட்டு இருக்க முடியும்? இந்த கவலைகளை நீ சுமந்துட்டு இருக்க முடியும்? உண்மையான மனந்திரும்பின விசுவாசிங்க அவங்க பாரத்தை இறக்கி வைத்த விசுவாசங்களை வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். குடும்ப விவகாரங்கள் அதிகமாகாமல் இருக்க சில பிரச்சனைகளை நீங்க வெளியே சொல்லாதீங்க. ஆனா யாருகிட்ட சொல்லணும்? கர்த்தர்கிட்ட சொல்லணும். அன்னன்னைக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் கர்த்தர்கிட்ட மாத்திரமே நீங்க சொல்ல முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அவர் தான் உன் குடும்பத்தை மாற்ற முடியும். நீ பேச பேச கோபம் தான் அதிகமாகும், நீ பேச பேச விவகாரம் அதிகமாகும். உன்னால உன்னுடைய குடும்பத்தை சரிப்படுத்த இயலாது. ஆனால் மாற்றுகிறவர் தேவன்றதை மாத்திரம் நீ புரிஞ்சுக்கிட்டனா அதை கர்த்தருடைய சமூகத்தில் நீ விளக்கமா விவரமா நீ சொல்ல முடியும். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் கொட்டினாள். அவருடைய உதடுகள் மாத்திரம்தான் அசைஞ்சுதான், ஆனால் வார்த்தை வெளியே வரவே இல்லை. அதனால்தான் ஏலி கூட என்ன சந்தேகப்பட்ட, இவ ஏன் இப்படி முனவரா, ஏதோ குடிச்சிருப்பா போல் இருக்குது, அப்படி ஒரு சந்தேகம் அவனுடைய உள்ளத்திலையும் வந்தது. எல்லாவற்றையும் ஊத்திட்டா, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டா, அழ வேண்டியதெல்லாம் மனம் விட்டு அழுது முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பாருங்க, அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. மலையாள பாஷையில் இருக்கிற மொழிபெயர்ப்பில் அதுண்ட சேஷம் அவளோட முகம் வாடிட்டில்லா, வாடலா இல்லை, முகம் வாடவில்லை என்று மலையாள புஸ்தகத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ துக்க முகமாய் இருக்கலையா? இதுதான் உண்மையான விசுவாசியனுடைய முகப்பிரதிபலிப்பு. முகப்பிரதிபலிப்பு, உன்னுடைய முகம் துக்க முகமாக இருக்கக்கூடாது, உன் முகம் வாடலாக இருக்கக்கூடாது. ஒரு உண்மையான விசுவாசினா அவ எப்பவுமே ஆவிக்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறவளாக இருக்கணும், முகம் வாடக்கூடாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து கூட உபவாசம் பண்ணும்போது அவர் சொன்னார் இல்லையா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:16 அன்றியும் நீ உபவாசம் பண்ணும்போது உன்னுடைய அறையை பூட்டு. ஏன் பூட்டுன்னு சொல்றாரு? எல்லாருக்குமே ஒவ்வொருக்கும் தனித்தனி பிரைவசி இருக்குமா, தனித்தனி அறை இருக்குமா? ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன? நீ உபவாசிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, அதுக்குதான் அறைய பூட்ட சொல்றாரு. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எடுத்துருவாங்க, உங்களுக்கு தெரியாதுங்க சிஸ்டர் இன்னைக்கு எனக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு உபவாசம், நோட்டீஸ் தான் போடலையே தவிர மற்றபடி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு எனக்கு உபவாசம், உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு உபவாசம். அதோடு தீந்து போச்சு உன்னுடைய ஆசீர்வாதம். நீ அடையிற அந்த உபவாசம், எடுக்கிற உபவாசம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, அறைய பூட்டு, அதோடு மாத்திரமல்ல முகத்தை கழுவி அப்புறம் தலைக்கு என்ன பூசணும். ஏன் இந்த மேக்கப் சொல்றாரு? நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் ரெண்டு மேக்கப் சொன்னாரு, நான் இன்னொரு மேக்கப் பவுடர் போட்டுக்கோ. ஏன்னா அவர் மாத்திரம் அதை சொல்லும் போது நான் ஏன் இதை சொல்லக்கூடாது? என்ன நோக்கத்தில் ஆண்டவர் இதை சொல்றாரு? ஏன் முகத்தை கழுவு சொல்றாரு? நீ எவ்வளவுதான் நீ சமாளிச்சாலும் சரி, ஒரு நேரம் நீ சாப்பிடலாம் முகம் காட்டி கொடுத்துரும். ஏங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, மத்தியானம் சாப்பிடல நீங்க கேப்போம் இல்லையா? மூஞ்சி மாறின உடனே கேப்போமே, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, காலையில சாப்பிடலையா நீங்க?
அப்போ நீ சாப்பிடாததை முகம் பிரதிபலிக்கும், அது கூட நீ வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மேக்கப்பை கொடுக்கிறார். முகத்தை கழுவு, தலை பரட்ட மாதிரி வைக்காத, எண்ணெய் பூசி ஒழுங்கா வை. அப்ப என்ன ஆகுது, நீ பார்க்கும் போது ஒன்னும் நடக்காதவ மாதிரி இருக்கும். ஆயிரம் தான் மனசுக்குள்ள பிரச்சனை, ஆயிரம் தான் மனசுக்குள்ள வேதனை, ஆனா வெளி உலகத்துக்கு நீ அதை காட்டவே கூடாது. இது கர்த்தர் விரும்புறார். ஏன் நிறைய பேர் நம்ம கிட்ட கவுன்சிலிங்க்கு வருவாங்க, நம்ம கிட்ட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு வருவாங்க. உங்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் கண்டிப்பா வேணும். ஆவிக்குரிய ஜீவிதல ஒருத்த ஆவிக்குரிய ஜீவிதல வளரணும் அப்படின்னா உன் தனி ஜபம் மாத்திரம் போதவே போதாது, சேர்ந்து நீங்க ஜெபிக்கணும், மற்றவங்களோட ஐக்கியப்பட்டு நீங்க ஜெபிக்கணும், அடிக்கடி அவங்களோட கூட உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கணும். நாங்கெல்லாம் ப்ரீச் பண்றோம், மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறோம், எங்களுக்கும் பிரச்சனை உண்டு அல்லவா, ஊழியத்துல பிரச்சனை உண்டு. ஆகவே எங்களுக்கும் கவுன்சிலிங் வேணும், எங்களுக்கும் ஒரு ஃபெலோஷிப் வேணும். அப்ப எங்களுடைய நிலைமையில இருக்கிறவங்களோட கூட அடிக்கடி நாங்க பகிர்ந்து கொள்றோம். மெட்ராஸ்லேருந்து ரெண்டு மூணு ஊழியக்காரங்க என்ன தேடி வருவாங்க, நான் மெட்ராஸ்க்கு போவேன், உட்காந்து நாங்கள் கொஞ்ச நேரம் கதைப்போம், உன்னுடைய ஊழியத்தினுடைய பிரச்சனை என்ன, என்னுடைய ஊழியத்தினுடைய பிரச்சனை என்ன, இது எப்படி நாம் டீல் பண்ணுறது, இது எப்படி நாம் சரிப்படுத்துறது, இப்படி மற்றவங்களோடு பகிர்ந்து கொண்டா பல ஐடியா கிடைக்கும், அது நமக்கு ஒரு பலம் கொடுக்கும். ஆண்டவரே சொன்னார் மத்திய சுவிசேஷம் 18:19 பூமியில ரெண்டு பேர் ஒருமுனப்பட்டு என்னிடத்துல ஒரு காரியத்தை கேட்டால் நான் அதை பிதா மூலமாய் வாய்க்க செய்வேன். அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து இணைஞ்சு கர்த்தருடைய சமூகத்துல நாம ஜெபிக்கும் போது அதுக்கு ஒரு தனி வல்லமை உண்டு. தனி ஜெபத்தை கேட்கிற தெய்வம் தான் இந்த ஆலோசனையும் அவர் சொல்றாரு. நீ தனியா ஜெபிக்கிற, வீட்டுல தனியா படுக்கைக்கு போகும்போது ஜெபிக்கிற, காலையில ஜெபிக்கிற, நடக்கும் போது ஜெபிக்கிற, ஆனா உனக்கு ஒரு ஃபெலோஷிப் வேணும், உனக்கு ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் வேணும். ஆவிக்குரிய ஐக்கியம் இல்லைன்னா எந்த பெரிய விசுவாசிக்கும் பின்மாற்றம் நிச்சயமாக வந்துடும். ஆகவே அந்த மாதிரி உள்ள தொடர்புகளை நீங்க வைத்துக் கொள்ளணும். இதுதாங்க உண்மையான விசுவாசியினுடைய காரியம்.